இன்னைக்கு நம்ம ஹாப்போகை தாவரங்களை பத்தி பார்க்க போறோம். நம்முடைய இரண்டாம் பதிப்பான சோமபானத்துல வேலன் யார், வேலனுக்கான அர்த்தம்னு 5000 வருடம் பின்னோக்கி நம்மளை கூட்டிட்டு போச்சு. இந்த மூன்றாம் பதிப்பான தில்லை ரகசியமும் அப்படித்தான். 3000 வருடம் பழமையான தமிழர்களின் ஆதி மதமான ஆசிவகத்தை பத்தி சொல்லுச்சு. இந்த விராலி மலை ரகசிய பதிப்பும் நம்மளால நம்பவே முடியாத பல விஷயங்களை தரவுகளின் அடிப்படையில சொல்ல போறோம். அதனால கடைசி வரைக்கும் இந்த பதிப்பை முழுமையா பாருங்க. இந்த ஹாப் தாவரம் ஹியூமலஸ் லூப்லஸ் 14th century அப்புறமா தான் இந்த பியர் மேனுஃபேக்சரிங்கில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. 14th century முன்னாடி குரூட் அலைன்ற கலவையை தான் இந்த பியர் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. இந்த குரூட் அலைன்றது சில சீக்ரெட் தாவரம் மற்றும் பார்லி பிரெட்டை கொண்டு பியர் தயாரிச்சிருக்காங்க. சரி, இந்த சீக்ரெட் தாவரம் எதுவாக இருக்கும்? டாடோமியா விஸ்கோசா, தமிழில் விராலி. இந்த விராலியை பயன்படுத்தி தான் ஆஸ்திரேலிய பழங்குடிகள் இன்றளவும் பியர் தயாரிச்சுட்டு வராங்க. பிரிட்டனில் உள்ள இந்த நியூகாசில் பகுதியில் பூர்வக்குடிகள் இந்த ஏல் தாவரத்தை பயன்படுத்தி தான் பியர் தயாரிக்கிறாங்க. அதனாலேயே இந்த வகை பியரை நியூகாசில் பிரவுன் அலர்னு அழைக்கிறாங்க. இந்த மாதிரியே தாவரங்களை பயன்படுத்தி பண்டைய தமிழ் மக்களும் கேளிக்கை விருந்துகளில் இந்த பியர் மது வகையை பயன்படுத்தியிருக்காங்க. சங்க இலக்கிய பாடல்களில் இதை நிறைய இடங்களில் பார்க்க முடியும். யூரோப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த பியர் ஒரு கலாச்சார அங்கமாகவே பார்க்கப்படுது. இந்த பியர் தயாரிக்கும் சீக்ரெட் தாவரமாகிய ஏல்ன்ற வார்த்தை தமிழிலிருந்து வந்திருக்கவே வாய்ப்பு இருக்கு. ஏல்னு அழைக்கப்படுற இந்த டாடோனியா விஸ்கோசாவோட தமிழ் பெயர் விராலி. ஏஎல்இன்ற ஆங்கில சொல்ல ஆலின்னு உச்சரிக்க முடியும். இந்த விராலியே ஆலின்னு மாறி இருக்கு. இந்த விராலிய VIRALI, இந்த விராலின்ற ஆங்கில சொல்ல வெள்ளக்காரன் உச்சரிக்கும் போது விராலின்னு தான் உச்சரிச்சிருப்பான். இந்த விராலியே விராலின்னு மாறி ஆலின்னு மாறி இருக்கு. டாடோனியா விஸ்கோசா தாவரத்தோட ஆங்கில பெயர்னு பார்த்தீங்கன்னா ஹாப்புஷ். இதோட தமிழ் பெயர் விராலி. இந்த விராலியோட அர்த்தம் என்னன்னு தேடினப்ப இது திருச்சி அருகில உள்ள இந்த விராலி மலையில இந்த செடிகள் நிறைய காணப்படுறதுனாலயே இது விராலின்னு பெயர் வந்ததா சொல்லப்பட்டிருக்கு. சரி, அப்படின்னா இந்த விராலி மலைக்கு எப்படி விராலி மலைன்னு பெயர் வந்திருக்கும்? இந்த விராலிக்கான விளக்கத்தை என்னால நிறைய நாள் கண்டுபிடிக்கவே முடியல. அப்புறம் இந்த விராலி தாவரத்தோட ஆங்கில பெயர் அர்த்தத்தை தேடினப்ப ஹாப்புன்றதுக்கு நடனன்ற பொருள் இருக்கு. இந்த விராலி செடியானது விராலி மலைகளில் காணப்படுறதா சொல்லப்படுறதுனால இந்த விராலி மலை குறிப்புகளை ஆய்வு செய்ய தொடங்கின. இந்த விராலி மலை பரதநாட்டியத்திற்கு புகழ்பெற்ற தலமாக கருதப்பட்டிருக்கு. இந்த ஊரில் தான் எங்கேயுமே இல்லாதபடி 32 வகை அடவுகள், அதாவது 32 நடன அசைவுகளுக்கும் தனித்தனியே புகழ்பெற்ற கலைஞர்கள் இங்கே இருந்திருக்காங்க. இப்படி புகழ்பெற்ற தலத்துக்கு எங்கேயாவது கண்டிப்பாக எச்சம் இருந்திருக்கணும். தமிழ் இலக்கியங்களில் தேடினப்ப தான் இந்த சங்க இலக்கிய பாடல் கூத்தரும் பாணரும் பொருணரும் விரலியும் ஆற்றிடை காட்சி உரழத் தோன்றி பெற்ற பெருவளம் பெறார்க்கு அறிவுரை சென்று பலன் எதிரச் சொன்ன பக்கமும்னு தொல்காப்பியத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதாவது ஆடலையும் நாடகத்தையும் தொழிலாக கொண்டவர்கள் கூத்தர்கள்னும், இசை பாடுவோரையும் பண்களை கருவிகள் கொண்டு இசைப்போரை பாணர்கள்னும், போர்க்களங்களில் இசை பெருக்கி கூத்தாடுவோர் பொருணர்னும், பாடியும் ஆடியும் நடனமாடிய மகளிர் விரலியர்னும் அழைக்கப்பட்டிருக்காங்க. இங்கு கவனிக்கப்பட வேண்டியது பாடியும் ஆடியும் நடனமாடிய மகளிரை விரலியர்னு சொல்லியிருக்காங்க. இந்த விராலி மலையும் 32 அடவுகள், அதாவது 32 நடன அசைவுகளுக்கும் புகழ்பெற்ற தலமாக இருந்திருக்கிறதுனால இந்த விராலியர்கள் வாழ்ந்த மலைப்பகுதியினாலேயே இந்த மலைக்கு விராலி மலைன்னு பெயர் வந்திருக்கு. அப்படின்னா இந்த விரலியர்கள் யாருன்னு என் தேடல் தொடர்ந்தப்ப தான் எனக்கு நிறைய வியப்புகளும் ஆச்சரியங்களும் காத்திருந்தன. இந்த விரலியர்கள் இசை மற்றும் ஆடல் அபிநய கலைகளை கற்றறிந்து அதை முறையாகவும் சுவையாகவும் பிறர் முன்னிலையில் நிகழ்த்தி காட்டும் திறமையை பெற்றிருந்தாங்க. இந்த விரலியர்களே பரதநாட்டியம் தோன்ற காரணமாக இருந்த மிக முக்கிய ஆதிக்குடிகள். இந்த விரலியர்கள் தலைவன் தலைவியிடையே ஊடல் தணிக்கும் வாயிலாக விரலி விடு தூதுன்ற நூலில் பார்க்க முடியுது. அதாவது வீட்டில் தலைவன் தலைவி சண்டை போட்டால் இந்த விரலியர்கள் அறம் கற்பு ஒழுக்கம் போன்ற நிலைகளை எடுத்து சொல்லி இந்த சண்டையை தீர்த்து வைப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த விரலியர்கள் பெண் என்பதாலேயோ என்னவோ இவங்க தனி இலக்கியங்களில் வளர்த்தெடுக்கப்படாமல் தனிப்பாடல்ன்ற வகையிலேயே சுருங்கிட்டாங்க. பட் இந்த பாணர் மற்றும் பொருணர்களுக்கு பாணாற்றுப்படை பொருணாற்றுப்படைன்னு தனி இலக்கியங்களே இருக்கு. குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு நிலம் 5 பிரிக்கப்பட்டிருந்தாலும் இந்த 5 நிலங்களுக்கும் சொந்தக்காரங்க தான் இந்த பாணர்களும் விரலியர்களும். இந்த பாணர்களும் விரலியர்களும் எங்கு சென்றாலும் தமிழ் மக்கள் இவர்களை அரவணைத்துக் கொண்டார்கள். பன்னிசைத்தோர் பாணர் என்று அழைக்கப்பட்டமையால் அவர் தம் மகளிரை பான் மகளிர் பாடினி விரலி என்று அழைக்கப்பட்டதாக திவாகர நிகழ்ச்சியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது பாணரோட மனைவியர் தான் இந்த விரலியர். ஃபீமேல் பானீர் ஹூ எக்ஸிபிட்ஸ் த வேரியஸ் இமோஷன்ஸ் அண்ட் சென்டிமெண்ட்ஸ் இன்னர், அதாவது மனத்தில் உள்ள எண்ணங்களை
புறத்து போந்து புலப்பட ஆடுதல் விரலின்னு பெயர். இதனை ஆடுபவள் தான் விரலியர்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. சங்க காலத்துல மக்களோட வாழ்க்கை களவு கற்புண்ணு ரெண்டா பிரிஞ்சிருந்ததா தொல்காப்பியத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த களவு கற்புன்ற ரெண்டு விஷயத்திலையும் ஊடல்ன்றது இயல்பான விஷயம்தான். இந்த ஊடலை தீர்க்கும் வாயில்கள்னு தொல்காப்பியம் சில பேரை குறிப்பிடுது. பார்ப்பான், பாங்கன், தோழி, செவிலி, சீர்த்தகு சிறப்பிற்கிழவன், கிழத்தியோ, அடலவியல் மரபினரும் வகையோரும் களவினர் கிளவிக்குரியர் என்ப. அதாவது பார்ப்பான், பாங்கன், தோழி, செவிலி, கிழவன், கிழத்தி இந்த ஆறு பேரும் தலைவன் தலைவிக்கிடையே களவு விஷயத்துல ஊடல் வந்தா, அதாவது சண்டை வந்தா இவங்க தீர்த்து வைப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. களவு என்பது சங்க இலக்கியத்துல ஆணும் பெண்ணும் திருமணத்துக்கு முன்போ அல்லது பின்போ வீட்டாருக்கு தெரியாமல் பழகுவதுதான் களவு ஆகும். இது எவருக்கும் தெரியாமல் நிகழ்த்தும் காரியம் களவுன்னு அர்த்தம் கொடுக்குது. இந்த களவை செய்யறவங்க தான் கல்வர்கள்னும் இந்த கல்வரே பின்னால மருவி கல்லர்னு நிக்குது. களவு, கல்வர், கல்லர் மூன்றுக்குமே திருட்டுன்னு ஒரு பொருள் இருக்கு. பாணன், கூத்தன், விரலி, பரத்தை, யானன் சான்ற அறிவர், கண்டோர் பேணதகு சிறப்பிற், பார்ப்பான் முதலா முன்னறு கிளந்த அறுவரோடு தொகையு தொன்னெறி மரபிற் கற்பிற்குரியவர். அதாவது பரத்தை விபச்சாரி. இந்த சொல் இப்பொழுது ஒரு இழி சொல்லாக பார்க்கப்படுது. பட் இந்த சங்க இலக்கியங்களில் இவ கற்புடைய அறிவோர்னோ தலைவன் தலைவிக்கிடையே கற்பினோட ஊடல் வந்தா இவ தூதுவலாக சென்றிருக்கிறாள்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படிதான் இந்த விரலியரும் கருதப்பட்டிருக்கிறார். இவ்வாறாக கற்பின் நெறியோடு இருந்தவள் காலப்போக்கில் இவர்கள் குடியுரிமை இல்லாதவர்களாக இருந்ததுனாலையும் வறுமை நிலைக்கு உட்பட்டவராக இருந்ததுனாலையும் அகவாழ்வில் தலைவன் தலைவியரிடையே ஊடல் தணிக்கும் வாயிலாக சென்றதுனாலையும் இந்த விரலியர்கள் தான் பின்னால கணிகையர்னு அழைக்கப்பட்டிருக்காங்க. அமிழ்து பொதி துவர்வாய் அசைநடை விரலியர் பாடல் சான்று நீடினை உரைதலின் வெல்வேல் அண்ணல் மெல்லிய போன்மை என்ற 11 பாடல்ல விரலியரை காம வேட்டைக்கு உரியவளா காட்டப்பட்டிருக்கு. இதிலிருந்து இந்த தொல்காப்பியமும் 11 வெவ்வேறு காலத்துல இயற்றப்பட்டதுன்னு உணர முடியும். சங்க இலக்கிய பாடல்கள்ன்றது 5000 வருடம், ஏன் அதற்கு முன்பே வாழ்ந்த தமிழ் சமூகத்தின் வாழ்வியல் தொகுப்பு தான் இந்த சங்க இலக்கிய பாடல்கள். இப்ப இந்த கணிகையர் யாருன்றத பார்க்கலாம். இந்த கணிகையர்களுக்கு காம கிழத்தியர்னு ஒரு பொருள் இருக்கு. இவங்க வரையப்பட்டோர்னு சொல்றாங்க. காரணம், செல்வந்தர்கள் கணிகையர் குலத்தில் பிறந்தவங்களை மனைவி என்ற உரிமை கொடுத்து திருமணம் செய்து கொண்டால் அவங்க வரையப்பட்டோர்னு சொல்றாங்க. இதுலயே ரெண்டு வகைப்படுது. ஒன்னு, கண்ணியில் வரையப்பட்டோர், அதன் பின் வரையப்பட்டோர்னு வகைப்படுத்துறாங்க. வரையப்பட்டோர்னா நேந்து விடுதல் அல்லது பிறருக்காக அர்ப்பணிக்கப்பட்டவர்னு அர்த்தம். இப்படி இவங்க பிறருக்காக அர்ப்பணிக்கப்பட்டமையால் இவர்களை காம கிழத்தியர், கணிகையர்னு அழைச்சிருக்காங்க. எடுத்துக்காட்டா, கோவலனுக்கு மாதவி போன்றவள். இந்த மாதவியும் கணிகையர் குலத்துல பிறந்தவ தான். இந்த விரலியர்ல பின்னால கணிகையர்களாக அறியப்பட்டு தேவதாசிகளாக சமுதாயத்துல மாற்றம் அடைகிறாங்க. சோழர்கள் காலமாகிய இந்த 9 இவங்கள தேவதாசிகளாக கோயில்களுக்கு அர்ப்பணிக்கிறாங்க. இந்த விரலியர்கள் பல்லவன், பாண்டியன் மற்றும் கலப்பிரர் காலத்துல ஆடல் மற்றும் தமிழ் கலைகளுக்கு மிகப்பெரிய பங்காற்றி தமிழ் கலைகளை வளர்த்தெடுக்கிறாங்க. தேவதாசிகளை பத்தி நிறைய பேருக்கு நிறையவே தெரியும், அதனால சுருக்கமா பார்ப்போம். தேவதாசிங்கிறவங்க கடவுளுக்காக அர்ப்பணிக்கப்பட்டவங்க. அதாவது இவள் தேவரின் அடியாள். ஒரு குறிப்பிட்ட சமூக பெண்கள் தேவதாசியாக அறியப்படுறாங்க. இவர்கள் தங்கள் வீட்டில் பிறக்கும் முதல் பெண் குழந்தைய கடவுளுக்காக அர்ப்பணிக்கிறாங்க. அவள் ஆடல் கலைகளில் தேர்ச்சி பெற்ற பின் அவளுக்கு பொட்டு கட்டின்ற சடங்கு நிகழ்த்தப்படுது. அதாவது அந்த பெண்ணை திருமண அலங்காரம் செஞ்சு அவளை கடவுளுக்கு முன் அர்ப்பணிக்கிறாங்க. இவங்களுக்கு கடவுளை மணந்ததுனால விதவை கொள்ளன்றதே கிடையாது. இவங்க இறந்த பின்பும் திருமணம் கோலம் பூண்டே அடக்கம் செய்யப்படுறாங்க. ராஜராஜ சோழா 400 தேவதாசிகளை தன்னுடைய பெருவுடையார் கோயிலில் பணிக்காக குடியமர்த்தினான். இவ்வளவு சிறப்பாக விளங்கிய இந்த தேவதாசிகள் 14 வாக்கில், அதாவது முகலாயர்கள் அதற்கு பின்னால் வந்த இந்த நாயக்கர் ஆட்சி காலத்தில் இவங்களோட நிலங்கள் பறிக்கப்பட்டும் கோயில்களில் இவங்களுக்கு கொடுத்த முக்கியத்துவம் குறைக்கப்பட்டதுனாலையும் இந்த தேவதாசிகளோட நில பரிதாபத்துக்கு உள்ளாகிறது. இந்த நிலையே இந்த தேவதாசிகளை இழுநிலைக்கு இட்டுச் செல்வதற்கும் ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்கு. இப்போது இந்த தேவதாசி மரபின் கடைசி வாரிசாக பார்க்கப்படும் இந்த 80 முத்துக்கண்ணம்மாள் பரதத்தின் அன்னையாக கருதப்படும் சதுராட்ட கலையை தெரிந்த கடைசி தலைமுறையும் இவர் தான். கூர்வடி தலை
இந்த சதராட்டங்கிறது சதி பிளஸ் ஆட்டம். சதின்றது நடனத்துல தாளத்தோடு இசைந்து செல்தல், அதாவது தாள ஒத்து ஆடுதல்னு பொருள்படும். இப்படி தாளத்தோடு ஒத்து ஆடிய நடனத்துக்கு சதிராட்டம்னு பெயர் வந்திருக்கு. இந்த சதியே சமஸ்கிருதத்துல ஜதின்னு சொல்லப்பட்டிருக்கு. பரதநாட்டியத்துல ஒரு வகையான பந்தநல்லூர் ஆட்டத்துல தேவதாசிகளால் ஆடப்பட்ட இந்த சதராட்டத்தில் உள்ள எரோட்டிக் மூவ்ஸ், அதாவது காம இச்சைகளை தூண்டக்கூடிய நடன அசைவுகளை தவிர்த்து ஒரு நடன அசைவை உருவாக்குறாங்க. நாட்டுவன் மீனாட்சி சுந்தரம் பிள்ளைங்கிறவர் 1890 வாக்கில் பந்தநல்லூர் ஆட்டத்தை அறிமுகப்படுத்துகிறார். இவர் குருகுலத்திலேருந்து வந்தவங்க தான் இந்த ருக்மணி தேவி அருந்தலை. இந்த ருக்மணி தேவி அருந்தலை தான் இந்த பரதநாட்டியத்தை பின்னால் உலகமறிய செய்கிறாங்க. இந்த சதராட்டத்துக்கும் பரதநாட்டியத்துக்கும் ஒரே வித்தியாசம்தான், சதராட்டம் ஆடுபவர் அவரே பாடிக்கொண்டு ஆட வேண்டும். நல்ல குமரி போல் சுருள் கொண்டு நான் ஓடி எடுப்பதை பரதநாட்டியத்துல நாட்டுவன்ற ஒரு பாட நடனம் பங்கி நடனமாடணும். இந்த பரதநாட்டியம் சொல் சமஸ்கிருத சொல்னு சொல்லப்படுது, அதான் இல்ல பரதநாட்டியம் பாவம் ராகம் தாளம்னு சொல்றாங்க அவங்க. சொல்லிட்டு போகட்டும். இதோட தமிழ் அர்த்தத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த தேவதாசிகள் அதாவது தேவரடியார்கள் பின்னால் தேவடிகள்னு அழைக்கப்பட்டிருக்கா. பாணர் குலத்தில் கூத்தாடுமான் கூத்தன் என்றும் கூத்தாடும் பெண் கூத்தியால் என்றும் அழைக்கப்பட்டிருக்கா. இன்றளவும் இந்த சொற்கள் தேவடியால் மற்றும் கூத்தியால் என்பது இழி சொல்லாகவே கருதப்படுது. இன்றளவும் இது வழக்கத்திலையும் இருக்குது. இவ்வாறு அழைக்கப்பட்ட இந்த தேவதாசிகளில் பரத்தியர்கள்னு அழைச்சிருக்காங்க. இன் தமிழ் சங்கம் லிட்ரேச்சர் விச் டேட்ஸ் பேக் டு 200 to 300 BC describes a class of dancing women called parathiyar. அதாவது தமிழ் சங்க இலக்கியங்களில் இந்த நடன மங்கைகளில் பரத்தியர்னு அழைச்சிருக்காங்க. இவ்வாறாக இந்த பரத்தியர்கள் ஆடிய நாட்டியம்தான் பரதநாட்டியம். இந்த பரத்தை பிளஸ் நாட்டியம் பரதநாட்டியம் பரதநாட்டியம்னு ஆகுது. நாட்டியன்றதும் சமஸ்கிருத சொல்னு சொல்லப்பட்டிருக்கு, அதான் இல்லை நாட்டுவன் பிளஸ் இயம். இந்த நாட்டுவன்றது பயிற்றுவிப்பவன் பொருள் தருது. நான் முதல்ல குறிப்பிட்டபடி பந்தநல்லூர் ஆட்டத்தை நிறுவிய இந்த மீனாட்சி சுந்தரம் பிள்ளையும் நாட்டுவன் சமூகத்தை சேர்ந்தவரே. இந்த நாட்டியத்தில் இருக்கிற ஈயம்ன்றதுக்கு ஒளின்ற பொருள் இருக்கு. இவ்வாறாக நாட்டுவன் நடனம் பயிற்றுவிப்பவன் சதி சொல்லி ஒளி எழுப்புவதால் நாட்டுவன் பிளஸ் ஈயம் நாட்டுவனியம் நாட்டியம்னு ஆகுது. இவ்வாறாக இந்த பரத்தியர்கள் நடனமாட நாட்டுவன் சதி சொல்ல பரதநாட்டியம் உருவானது. நான் முன்பே குறிப்பிட்ட மாதிரி தேவதாசிகளின் கடைசி வாரிசாக அறியப்படும் இந்த முத்துக்கண்ணம்மாளுங்கிறவங்க விராலி மலையை சேர்ந்தவங்க தான். அவங்க இன்றளவும் இந்த விராலி மலையில் தான் வசிக்கிறாங்க. இதுவே விரலியர்களே பின்னால் தேவதாசிகளாக அறியப்படுறாங்கன்றதுக்கு ஒரு முக்கிய சான்று. சரி, இந்த தேவதாசிகள் எந்த சமூகத்தை சேர்ந்தவங்கன்னு தேடும்போது எனக்கு பேரதிர்ச்சி காத்திருந்துச்சு. கமர்ஷியல் செக்ஸ் ஒர்க்கர்ன்ற தலைப்பில் தமிழகம் முழுவதும் தேவதாசிகள் முறைகள் பற்றி ஒரு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அதில் இந்த விராலி மலை பகுதி சோழர் காலத்திலிருந்து இன்றளவும் இங்கே விபச்சாரம் நடப்பதாகவும் இந்த தேவதாசி சிஸ்டம் இன்றளவும் இங்கே உள்ளதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இதில் இந்த தேவதாசிங்கிறவங்க பெரும்பாலானோர் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த பதிவை போடலாமா வேணாமான்னு எனக்குள்ள நிறைய கேள்விகள். எந்த ஒரு ஆதாரமும் சரிவர இல்லாமல் ஒரு சமூகத்தை குறிப்பிடுவதோ இல்லை சாடுவதோ சரியான காரியம் இல்லை. பாணர் மற்றும் விரலியர்களை தமிழ் சாதி பட்டியல்களில் தேடினப்ப இந்த பாணன்ற சாதி இன்றளவும் இருக்குது. இந்த விரலியர்கள் தேவதாசி பரத்தை போன்ற பெயர்களை தமிழ் சாதி பட்டியல்களில் பார்க்க முடியல. அப்போ இந்த தேவதாசிகள் என்ன ஆனாங்க? இப்படி தேடும்போது தான் டெக்கன் ஹெரால்டில் ஒரு ஆர்டிக்கல் பார்க்குறேன். த கம்யூனிட்டி இசைவேளாளர் கம்ப்ரஸ்ட் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஆர்டிஸ்டீஸ் இன்க்ளூடிங் தேவதாசி அண்ட் ஹர் நட்டுவனார்ஸ். அதாவது இசைவேளாளர் சமூகம் என்பது தேவதாசி மற்றும் நாட்டுவனார்களை உள்ளடக்கியதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. மேலும் விக்கிபீடியா பேஜில் 1930 தேவதாசி சமூகத்தை சேர்ந்தவங்க
தங்களை இசைவேளாளர்கள்னு பெயர் மாற்றம் செஞ்சுக்கிட்டதாக குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை ஒரு சான்றாகவே எடுத்துக்க முடியாது, ஏன்னா இந்த விக்கிபீடியா பேஜை யார் வேணுன்னாலும் எடிட் செய்ய முடியும். ஸ்ட்ராங்காக ஒரு எவிடன்ஸ் தேடினப்போ தான் கே எஸ் சிங்ன்றவர் இந்தியா கம்யூனிட்டிஸ்ன்ற புக்கில் இசைவேளாளர் ஆர் த டெசண்டன்ஸ் ஆஃப் தேவதாசின்னு குறிப்பிட்டிருக்கார். அதாவது இசைவேளாளர் என்பவர்கள் தேவதாசியின் சந்ததியர்கள்னே குறிப்பிட்டிருக்கார். ஆண்ட்ரி வியாட்ன்ற ரிசர்ச்சர் டீசென்ட்ரிங் த இந்தியன் நேஷன்ற புக்கில் பிகினிங் இன் த 1930s தேவதாசி கம்யூனிட்டி மெட்டமோர்ஃபோஸ்ட் இன்டூ இசை வேளாளர்ஸ்னு குறிப்பிட்டிருக்கார். இசை வேளாளர்களை மேலக்காரர்கள்னும் இது சின்ன மேளம் பெரிய மேளம்னு ரெண்டு வகைப்படும்னும் தென்னிந்திய குளங்களும் குடிகளும்ன்ற நூலில் 1855 இந்த ஹெக்டர் தர்ஸ்டன்றவர் குறிப்பிடுறார். மேலும் தஞ்சை மாவட்டத்தில் இருந்த அனைத்து கோவில் நாட்டிய பெண்களும் இந்த தமிழ் மேலக்கார சமூகத்தை சேர்ந்தவங்க தான்னு இந்த ஹெக்டர் தர்ஸ்டன் குறிப்பிடுறார். இதற்கு மேலும் சான்றாக மயிலாடுதுறை அருகில் உள்ள மூவலூர் கிராமத்தில் 1883 இசைவேளாளர் சமூகத்தை சேர்ந்த சின்னம்மாளுங்கிறவங்க வறுமையின் காரணமாக தனது 5 வயது குழந்தைய 10 ரூபாய்க்கும் ஒரு பழைய புடவைக்கும் வித்துட்டு போகிறாங்க. அவங்க குலவழக்கப்படியும் முதல்ல பிறக்கும் பெண் குழந்தைய தேவதாசிகளாக கோயில்களுக்கு அர்ப்பணிக்கணும். இந்த 5 வயது குழந்தை தன் அம்மா யார்கிட்டயோ வித்துட்டு போகிறாங்கன்னு தெரிஞ்சு தன் வாழ்நாள் முழுவதும் உள்ள கண்ணீரை ஒரே நாளில் கொட்டி தீர்த்து அந்த தேவதாசி அருகில் நின்ன அந்த பெண்மணி தான் பின்னால் சமூக நீதியை நிலைநாட்ட தேவதாசிகள் ஒழிப்புக்கு பாடுபட்ட மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். ராமாமிர்தம் அம்மையார் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையாரோடு இணைந்து இந்த தேவதாசி ஒழிப்பு போராட்டங்களை மேற்கொள்கிறாங்க. இந்த முத்துலட்சுமி ரெட்டி அம்மையாரோட தாயாரும் இசைவேளாளர் வகுப்பை சேர்ந்தவங்க தான். ஒரு சமூகத்தில் நிகழும் அவல நிலையை உணர்த்த உடைக்க அவன் அதிலிருந்து வந்திருந்தா தான் முடியும். கோவிலிலே குழப்பம் விளைவிப்பேன், கோவில் கூடாது என்பதற்காக, கோவில் கொடியவரின் கூடாரமாய் இருக்கக்கூடாது என்பதற்காக, பூசாரியை தாக்கினேன் அவன் பக்தன் என்பதற்காக அல்ல, பக்தி பகல் வேஷமாய் ஆகிவிட்டதை கண்டிப்பதற்காக. உனக்கே இவ்வளவு அக்கறை, உலகத்தில் யாருக்கும் இல்லாத அக்கறை என்று கேட்பீர்கள். நானே பாதிக்கப்பட்டேன், நேரடியாக பாதிக்கப்பட்டேன். சுயநலம் என்பீர்கள், என் சுயநலத்திலே பொதுநலமும் கலந்திருக்கிறது. 1925 சட்டசபைக்குள் சென்ற முதல் பெண்மணி என்ற பெருமையும் இந்த டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையாருக்கு உண்டு. 1930 இந்த முத்துலட்சுமி ரெட்டி தேவதாசிக்கு எதிரான சட்டத்தை நிறைவேற்ற முற்படும் போது சத்தியமூர்த்தி ஐயர்ன்றவர் இன்றைக்கு தேவதாசி முறையை ஒழிக்க சொன்னீங்கன்னா நாளைக்கு பார்ப்பனர்கள் அர்ச்சகராவதையும் எதிர்ப்பீங்க, தேவதாசிகளை ஒழிச்சிட்டிங்கன்னா பகவானின் புண்ணிய காரியங்களை யார் செய்வாங்கன்னு வாதிடுறார். கடவுள் பெயரால் காமலியிலே நடத்தும் போலி பூசாரிகளை நாட்டிலே நடமாட விட்டது யார் குற்றம்? கடவுளின் குத்தமா அல்லது கடவுள் பெயரை சொல்லி காலக்கேபம் நடத்தும் கைவர்கள் குத்தமா? இதை கேட்டு கொதித்தெழுந்த டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் பகவானுடைய புண்ணியத்தை இதுவரை எங்கள் குலப்பெண்கள் பெற்று வந்தனர், வேண்டுமானால் இனி உங்களது இனப்பெண்கள் இந்த புண்ணியத்தை ஏற்றுக்கொள்ளட்டுமே, அது என்ன எங்கள் குலப்பெண்களுக்கு மட்டும் ஏக காப்பிரைட்டான்னு சத்தியமூர்த்தி ஐயரை பார்த்து கேட்டு புரட்சி செய்கிறாங்க டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார். சத்தியமூர்த்தி ஐயர் எழுப்பிய கேள்விகள் ரெண்டுமே, அதாவது தேவதாசிகளுக்கு மறுப்பு தெரிவிக்கும் நீங்க நாளைக்கு பார்ப்பனர்கள் மட்டுமே அர்ச்சகராக கூடாதுன்னு வாதிடுவீங்க. இந்த 2 புரட்சிகரமான சட்டங்களுமே இசைவேளாளர் சமூக ஆளுமைகளால் சட்டம் இயற்றப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. கொஞ்சம் மின்னும் சுப்பிரமணியம் ஊர்வாடிக்கும் நாட்டு எனக்கு 77 முடிஞ்சு 78 நல்ல குமரி போல் சுருள் கொண்டு காலிமலை நாங்கள் இருந்தது. கொசுவை கேருடனுடன் பறக்க விட்டு பந்தயம் மூடிடுவோம் மயில் நாடிடுவோம் வக்கிய ஜலங்கள். எங்கள் வீட்டில் பரம்பரையா சதுர சொல்லி கொடுக்குறத மலர் வெள்ளி வளர் கங்கை கூல வேளரா.